அனைவருக்கும் வணக்கம். பூண்டில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளது. பூண்டு நம் உடலில் உள்ள பல நோய்களை குறைக்கிறது. அந்த வகையில் பூண்டை வாயில் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு பல் பூண்டினை உங்களது வாயில் போட்டுக் கொள்ளுங்கள். அதனை கன்னப்பகுதியில் அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் பூண்டை ஒரு கன்னப்பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு சுழற்றுங்கள். இதை காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக ஒரு 30 நிமிடங்கள் செய்யுங்கள். பூண்டை நீங்கள் 30 நிமிடங்கள் வாயில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் இவ்வாறு 30 நிமிடங்கள் வரை பூண்டை வாயில் வைத்திருப்பதால் பூண்டின் மருத்துவ குணங்கள் மெதுவாக உங்களது உடலுக்குள் சென்றுவிடும். இது உங்களது நிணநீர் மண்டலம் மற்றும் உடலில் உள்ள நச்சுக்களை சுத்தம் செய்கிறது. இது உங்களது உடலை ஆரோக்கியமாக வைக்கவும் வாயை துர்நாற்றம் இல்லாமல் வைக்கவும் உதவுகிறது. 30 நிமிடங்களுக்கு பிறகு உங்களது வாயில் உள்ள பூண்டை வெளியில் துப்பிவிடுங்கள். பற்களை துலக்குங்கள். பின்னர் சிறிதளவு புதினா இலைகளை வாயில் போட்டு மெல்லுங்கள். இதனால் வாயில் இருக்கும் பூண்டின் வாசனை போய்விடும். இதை செய்வதால் உண்டாகும் பலன்களை அறிந்தால் நீங்கள் இதனை கண்டிப்பாக செய்வீர்கள். இது உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, பசியின்மையை போக்குகிறது, காய்ச்சலில் இருந்து பாதுகாக்கிறது. மேலும் சுவாச பிரச்சனைகள், இரத்த சோகை போன்றவற்றிற்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. அது மட்டுமின்றி சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதையையும் பாதுகாக்கிறது. இது வறட்டு இருமலை குணப்படுத்தும். அது மட்டுமின்றி சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் இது உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு பூண்டு சாப்பிடுவதால் அலர்ஜி ஏற்படுவதாக இருந்தால் இதை செய்யாதீர்கள். வாய்ப்புண் உங்களுக்கு இருந்தாலும் இதை செய்யக்கூடாது. இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இதனை செய்தால் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் நீங்கள் உங்களது மருத்துவரின் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.